ஹலோ வணக்கம், வெல்கம் டு மை சேனல் கார்பன். இன்னைக்கு கத்தாரால இருக்க மார்ஷல் ஃபெஸ்டிவல் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீதிக்குள்ள போகலாம். இங்கே கத்தாரால மார்ஷல் ஃபெஸ்டிவல் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ அதை பார்க்க தான் அங்கே போயிட்டுருக்கோம். இந்த மார்ஷல் ஃபெஸ்டிவல் அப்படின்னா என்னென்னா, இந்த கத்தாரில் இருக்க லோக்கல் ஃபார்மர்ஸ் எல்லாம் என்கரேஜ் பண்ணுறதுக்காக 2016 இந்த ஃபெஸ்டிவல் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. எவ்ரி இயர் டிசம்பர் எண்ட்லேருந்து ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் இந்த ஃபெஸ்டிவல் வந்து நடக்கும். இங்கே இந்த வருஷம் பார்த்திங்கன்னா டிசம்பர் 23 ஜனவரி 2 வரைக்கும் இந்த ஃபெஸ்டிவல் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஜனவரி 2 அப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே இந்த 3 டேஸில் மட்டும் அன்டில் மார்ச் 31 வரைக்கும் இந்த ஃபெஸ்டிவல் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நானும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபெஸ்டிவலுக்கு நான் போகிறேன். ரொம்பவே ஆர்வமாக இருக்குது எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு. போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த மார்ஷல் ஃபெஸ்டிவலுக்கு சீக்கிரமாகவே ரீச் ஆகிட்டோம். இன்னைக்கு ஃப்ரைடே லீவ் டேனால ஆஃப்டர் 1 ப்ரேயருக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னா பீச், அந்த சைடு ஃபுல்லாகவே பீச் தான். இந்த கத்தாரா பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டூரிஸ்ட் ஸ்பாட் வந்து அதிகமாக இருக்க பிளேஸ் இது. ஸோ உங்களுக்கு தனியாகவே உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மார்ஷல் ஃபெஸ்டிவலும் ஓப்பன் ஆயிடுச்சு, இப்போது நம்ம என்டர் ஆகலாம். என்டர் ஆன உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் ஸ்டால் தான் போட்டிருக்காங்க. இந்த ஃப்ரண்ட்லேயே போட்டிருக்காங்க. அண்ட் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மார்ஷல் ஃபெஸ்டிவல் அப்படின்னு அரபிக்கில் அழகாக வந்து இந்த ஃப்ளவர்லேயே வந்து அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஸ்டாலாக அவங்களுக்கு நிறைய செடி வந்து இங்கே வச்சுருக்காங்க. எல்லாமே சேல்ஸ்க்கு தான் வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்களே வந்து ஒரு ஃபார்ம்லேருந்து கொண்டு வந்துட்டு இங்கே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த வாழை மரம்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இங்கெல்லாம் அந்த மரம்லாம் பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாழை கூட இங்கே அவைலபிளாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது.
இங்கே பிளான்ட்ஸ் மட்டும் இல்லை, ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸும் இங்கே விற்கிறாங்க. இந்த கார்னரில் இருக்க ஷாப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க ஃபார்மில் வந்து விளையக்கூடிய காய்கறிகள் பழங்கள் எல்லாமே வந்து இங்கே விற்கிறாங்க. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா கீரை வகைகள் எல்லாமே அவைலபிளாக இருக்குது, மஷ்ரூம் அவைலபிளாக இருக்குது, எல்லாமே வந்து இங்கே ஃப்ரெஷ்ஷாக விற்கிறாங்க. பரவாயில்ல, நம்ம ஃப்ரெஷ் வெஜிடபிள்னால கண்டிப்பாக வாங்கலாம், ஒன்ஸ் நம்ம ட்ரை பண்ணலாம் எப்படி இருக்குன்னு. இங்கே லைவாகவே ஹனி வந்து ப்ரொடியூஸ் பண்ணி விற்கிறாங்க. நானும் ரொம்ப நாளாக ஒரு ஒரிஜினல் ஹனி வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், கண்டிப்பாக இந்த ஹனி வாங்கி நான் ட்ரை பண்ண போகிறேன் எப்படி இருக்குன்னு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டேட்ஸ் வந்து வெரைட்டி ஆஃப் டேட்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே கத்தாரில் டேட்ஸுக்கு பஞ்சமே கிடையாது. டேட்ஸில் பார்த்தீங்கன்னா டேட்ஸ் சிரப்பு, டேட்ஸ் சாக்லேட்டு, ட்ரை டேட்ஸு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் டேட்ஸில் வச்சுருக்காங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இங்கே எங்கே போனாலும் டேட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும், ஸோ இது வந்து புதுசு கிடையாது இங்கே. அண்ட் அப்புறம் காஃபி பவுடர் கூட வந்து வச்சுருக்காங்க இங்கே. இங்கே கரும்பு ஜூஸ் கூட வித்துட்டு இருந்தாங்க. ரொம்ப நாள் கழித்து நான் கரும்பு ஜூஸ் சாப்பிட போகிறேன். ஸ்டாலோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா அழகாக ஃப்ளவர்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ளவர் வச்சு ஒரு கார்டன் மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. செல்ஃபி எடுக்க ஃபோட்டோ எடுக்கலாம், சூப்பராக இருக்கும் இந்த பிளேஸு. இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மைண்ட்லாம் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடும். நம்ம கண்ணுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ட்ரீட்டு இது சொல்லலாம். கத்தாரில் இருக்கவங்க கண்டிப்பாக இது ஒரு தடவையாவது விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் இங்கே இல்லாதவங்க இந்த வீடியோ பார்த்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.